ரஞ்சனா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, வெளியில எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு, உள்ளர சாஃப்டா இருக்கும். இன்னைக்கு நான் எல்லாரோடைய ஃபேவரட் கிறிஸ்பியான கிரன்ச்சியான சிக்கன் பக்கோடா செய்ய போறேன். இன்னைக்கு சிக்கன் பக்கோடா எப்படி டேஸ்டியா செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. பக்கோடாக்கு போன்லெஸ் சிக்கன் குட்டி குட்டி பீஸா எடுத்திருக்கேன். வாங்க இதுல மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கலாம். ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரா தூள், 1 ஸ்பூன் மல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகு தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஃபுல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 3 ஸ்பூன் கடலை மாவு. ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்த்தாக்கா கிறிஸ்பியா இருக்கும். பைண்டிங்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா பொடிசா நறுக்கின புதினா, பொடிசா நறுக்கின பச்சை மிளகா, பொடிசா நறுக்கின கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடிசா நறுக்கின கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால மசாலா உதிராம சிக்கன்ல ஒட்டிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் ரெட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை வந்து 1/2 hour to 1 hour வரைக்கும் நல்லா ஊறணும். இதை மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, சிக்கனோட மசாலா நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, சிக்கனோட தனித்தனி பீஸா சேர்க்கலாம். இதை சேர்த்த உடனே இதை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை 2 minutes கழிச்சு திருப்பி போட்டுடலாம். இதை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாலே ஒன்னோட ஒன்று ஒட்டாம வரும். பாருங்க எப்படி தனித்தனி பீஸா வந்திருக்குன்னு. இதை வந்து லோ ஃப்ளேம்லே குக் பண்ணலாம். அப்போதான் உள்ளர சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் பக்கோடா வந்து எல்லாரோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதோட கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இது என்னோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் கற்றுக்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.